ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி ஒரு வீக் டே வ்ளாக் தான். தேர்ஸ்டே டிண்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயாச்சு. டைம் வந்து 11:10 ஆகிடுச்சு. லஞ்ச் ப்ரிப்ரேஷன் காட்ட போகிறேன். ஒரு மட்டன் ஃப்ரை காட்டுறேன் உங்களுக்கு, மற்றபடி சாப்பாடு ரசம்தான். அதுக்கப்புறமா செடி காட்டுறேன். செடி வந்து ஒரு நாலு நாளாக மழை பெஞ்சு என்னை தண்ணி கூட ஊற்றுறதுக்கு மழை விடலை, அவ்வளோ மழை. ஆனால் டெய்லி போய் பார்த்துட்டே இருப்பேன், காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை. எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, எதுவுமே ரொம்ப டேமேஜ் ஆகலை. எல்லா செடியும் நான் காட்டாமல் எது எதெல்லாம் காய் விட்டுருக்கு அதை மட்டும் நான் உங்களோட காட்டுறேன். அப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஹேர் கேர் ருட்டீன் பண்ணணும்னு இருக்கேன், முடிஞ்சால் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே வ்ளாக் எடுக்க போகிறேன், ரெண்டு வ்ளாகாக அதை கவர் பண்ண போகிறேன். மேபி ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுக்கிறது, அப்புறம் ஈவினிங் டிண்டு பாப்பா வந்ததுக்கப்புறமா நான் எடுக்கிறது. அவங்க வந்து அப்பா சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வீடியோ போட்டேன். எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்பா சேனலில் வீடியோ இன்னைக்கு போட்டுருவோம், அதாவது எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ அதுவும் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவேன், வாங்க போகலாம். ஸோ மாடிக்கு வந்தாச்சு. இப்போவும் லைட்டாக மழை வந்துட்டே தான் இருக்கு. பேசில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து சப்ஜா சீட்ஸும், அதாவது பேசில் பூ பூத்து சீட்ஸ் வந்தால் அது சப்ஜா சீட்ஸாம். அப்புறம் பச்சை மிளகாய் பாருங்க. ஆக்சுவலி நான் பறிக்கலை, வீட்டில் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டேன், சரி சீடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஐயோயோ, தக்காளி வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ தான் ஞாபகம் வருது, நிறைய பேர் சொன்னீங்க எல்லாத்துலேயுமே மண் ரொம்ப கம்மியாக கொட்டியிருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கரெக்டு. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த இதில் அட்லீஸ்ட் எல்லா பேக்லேயும் இது வரைக்குமாவது ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால நான் எல்லாத்துலேயுமே மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் சீக்கிரமாக மண் கொட்டிடுவேன் இந்த மழை நின்றதும். இதை நான் இப்போ கொஞ்சம் கட்டி விட்டுட்டு வரேன். இப்போதைக்கு கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். தக்காளி தெரியுதுங்களா, அப்புறம் புதினா வந்து வளருது. எல்லாமே காற்றுக்கு சாஞ்சு போயிருக்கு. இதில் ஒரு அத்திப்பழம் பழுத்துருச்சு, சாப்பிட்டோம், நல்ல இனிப்பாக இருந்தது. ஓகே, ஈவினிங் போல் வந்து எல்லாம் கட்டி விடணும். ஸோ ஒரு அடுப்பில் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த கடாயில் வந்து மட்டன் ஃப்ரை பண்ண போகிறேன். முதல்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு, ஒரு ரெண்டு ஏலக்காய், நாலு கிராம்பு, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு 2 சேர்த்தா போதும். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது வெந்துட்டு இருக்கும் போதே நான் வந்து ரசத்துக்கும் மட்டனுக்கும் தேவையான தக்காளியை வந்து சாப் பண்ணிக்கிறேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் வந்து வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப இது கூட ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். இப்ப மூடி போட்டு தக்காளி நல்ல மசிய வேகட்டும். இப்ப ரசத்துக்கு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு இடிச்சுக்கிறேன் நான். ஒன்னும் பாதியமா இடிச்சுக்கலாம். நான் தோலோட தான் சேர்த்திருக்கேன், வாஷ் பண்ணிட்டு இடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் நான் மிக்சியில பூண்டு, ஜீரகம், பெப்பர்கார்ன் போட்டு அரைச்சிருவேன். ஆனா இப்படி இடிச்சு சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கு. இப்ப இதை எடுத்துட்டு இதுல வந்து கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் சேர்த்து இடிச்சுக்கிறேன். இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன், ஏன்னா வேக வைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து தனியா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் வறுத்து அரைச்சு வச்சது. இப்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருந்தேன். இப்ப நான் வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கிலோ மட்டன். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த மசாலாலாம் மட்டன்ல நல்லா இறங்கணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. டைம் வந்து 12:20 ஆயிடுச்சு. இவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ கட்டுறதுக்கு ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே மட்டன் ரெடி. கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே நான் ஆஃப் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுருவேன் தான் நம்புகிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, ஐயோ ரசம் கொதிக்க விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டேன், வச்சதை மறந்துட்டேன். ரொம்ப கொதிச்சிருச்சு, ரசம் வந்து இவ்வளோ கொதிக்கக்கூடாது. ஸோ லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. கடகடன் அப்பாவோட வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டின்ட்டு வரவும் கரெக்டாக இருக்கும். அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இதுக்கப்புறமா நான் ஹேர் பேக் எப்படி போடுறேன்னு காட்டுறேன். வீட்லேயே தான் பண்ணுறது, அலோவேரா வச்சு பண்ணுறது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாய் பாய். ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட 2 காலம் ஆயிடுச்சு. டின்ட்டு பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. மேடம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா லாலிபாப் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவ தலை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படியும் மத்தியானம் ஆஃப்டர்நூன் டைம் தான் நான் வ்ளாக் அப்லோட் பண்ணுவேன். என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வ்ளாக் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 விஷயம் பண்ண போறேன். சரி போச்சு, அம்மா பேசி முடிச்சிடறேன். தங்குல்ல செல்லும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் மாஸ்க் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ஆலோவேரா வச்சு தான் பண்ண போகிறேன், நேச்சுரலாக கிடைக்கிறது தான். ஸோ அது நான் எப்படி, இது வந்து 1 of the mask நான் சொல்லுவேன். நான் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஹேர் ஸ்பா இல்லை ஹேர் மாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா முடி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ முட்டை மாஸ்க்கு இல்லை உங்களுக்கு ஆயில் மாஸ்க் கூட நீங்கள் போடலாம். இது வந்து நான் ஆலோவேராவில் பண்ண போகிறேன். பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஹேர் மாஸ்க் போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் இருக்கணும். அந்த கேப்பில் நான் வந்து கிளீனிங் வேலை பார்க்க போகிறேன். பாத்திரம்லாம் கழுவி கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லா டேப்பும் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். ஸோ டேப் எதை வச்சு க்ளீன் பண்ணுறேன், எப்படி அதை ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி தீபாவளி மேக்கப் லுக் நிறைய பேர் கேட்டிங்க. என்னால் நான் டெடிக்கேட்டடாக தனியாக எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ண வேண்டான்னு. ஆனால் எனக்கு சுத்தமாக எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கல, சான்ஸே கிடைக்கல. தீபாவளியும் வரப்போகுது. ஃபேஸஸ் பிராண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிராண்டுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 brand மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரி நம்ம ஏன் ஃபேஸஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இது எதுவுமே நான் புதுசாக வாங்கின ப்ராடக்ட் கிடையாது. நான் ஃபேஸஸில் வச்சுருக்கிறது எதுவுமே, என்னை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மேக்கப் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். என்னோடய வீடு கிரகப்பிரவேசம் ப்ளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 மாதம் ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம பேசிக்காக மேக்கப் பண்ண முடியும், அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸஸோட கரெக்ட் அண்ட் கேர் க்ரீம் தான். இது வந்து என்னோடய ஷேட் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா SPF 20 இருக்குது. இது கன்சீலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கலர் கரெக்டராகவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 3-in-1 க்ரீம் மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட வேண்டாம், ப்ளஸ் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இங்கே பாருங்க, நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், இது ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ அடுத்தது நமக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர் வேணும். ஃபேஸஸில் காம்பேக்ட் பவுடர் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் என்கிட்ட இல்லை. மேபி நீங்கள் யாராவது யூஸ் பண்ண, நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் போக வேறு ஏதாவது ஃபேஸஸில் நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பேலட்டுன்னு சொல்லுவேன். ஏன் எல்லாரும் இப்படி இருக்குன்னு நினச்சிடாதீங்க, நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. ப்ளஸ் 2 முறை கீழே போட்டுட்டோம், ஃபுல்லாக சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு தூக்கி போட மனசு இல்லை, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ஃபேஸஸ் பேலட் வந்து. இது வந்து 3-in-1 தான். கலர் கரெக்டர் இருக்கும், ப்ளஷ் இருக்கும், அப்புறம் ஹைலைட்டர் இருக்கும். ஸோ இந்த ப்ளஷ் பிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பேலட் போதும். நீங்கள் தனித்தனி ஐஷேடோ கூட, இந்த ப்ளஷ்ஷே கூட நீங்கள் ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. 3-in-1 பேலட் இது.
இங்க பாருங்க. ப்ளஸ் இந்த ஹைலைட்டர் பாருங்க, கொஞ்சம் எடுத்தாலுமே அவ்வளோ கிளாஸியா இருக்கும். ஸோ அடுத்தது ஐ மேக்கப்குள்ளது தான் ஃபேஸஸோட ப்ரௌன் ஐப்ரோ பென்சில். இது பாருங்க, நான் ஒரு வருஷமா இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என் ஐப்ரோஸ்க்கு நான் வேற எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. இவ்வளோ இருக்கு. ஸோ இவ்வளோ இருந்திருக்கும், இவ்வளோ பெருசு இருந்திருக்கும், இவ்வளோ காலியாக இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு இது மினிமம் 2 இயர்ஸ்க்கு வந்து ஒருத்தங்களால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இது மட்டும்தான் நான் என் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே இவ்வளோ இருக்கு. இது பின்னாடியே இந்த ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரௌன் கலருங்கிறதுனால ரொம்ப ஆடாக தெரியாது. அப்புறம் இந்த ஃபேஸஸோட அதே பிளாக் கலர் காஜல், இதுவும் கிட்டத்தட்ட அதே டைமில் தான் வாங்கினேன். இது வந்து அதை விட கொஞ்சம் ஈஸியாக கம்மியாயிடுச்சு. அதாவது இவ்வளோ தான் இருக்குது. இதுவும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பயங்கர பிக்மெண்டட், உங்களுக்கு ஸ்மஜ் ஃப்ரீ, வாட்டர் ப்ரூஃபும் கூட. நான்லாம் வச்சுட்டு குறைஞ்சதும் உங்களுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கலையாமல் இருக்கும். அவ்வளோ ப்ளஸ் ரொம்ப ரொம்ப டார்க்கு பாருங்க. இது வந்து புதுசுதான் ஃபேஸஸோட மேக்னெட் ஐஸோட மஸ்காரா. இது வந்து உங்களுக்கு இப்போ இங்க வந்து அடர்த்தி கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வால்யூம்னஸா காட்டுறதுக்கு வந்து இந்த மஸ்காரா யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஃபேஸஸ் லிப்ஸ்டிக் வந்து ஒரு 4-5 வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்னோட ஃபேவரட் கலர். உங்களுக்கு தெரியும் ரெட்டு வந்து இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா இருக்கும், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ரெட் ஷேட் தான். இதுமே வந்து பயங்கர லாங் லாஸ்டிங் பிளஸ் ஹைலி பிக்மெண்டட். இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் போட்டேன். நல்ல ஒரு ரெட் கலர். கடைசியா இந்த ஃபேஸஸோட மேக்கப் ஃபிக்சர் தான். இதுவும் வந்து நான் 1 இயர் ஆச்சு வாங்கி. எப்பவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஹை மேக்கப் போடுறேன், அதாவது எங்கேயாவது வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹை மேக்கப் போடுறேன் நான் மட்டும்தான் மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வெளியில் போகும்போது வேர்க்கக்கூடாது, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு. இன்னும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் இப்படி யூஸ் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷம் கூட பாப்பா பண்ணு ஒரு 2-3 வருஷம் கூட இதை நான் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு பவுலில் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வேற, பேக்கிங் சோடா வேற. ஆப்ப சோடான்னு கேட்டாலும் கடையில் கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். இதை வந்து டேப் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, 5-10 நிமிஷம். அதுக்கப்புறமா அந்த டேப் தொடச்சிங்கன்னா பல பல பலன் ஆகிடும். இது நீங்கள் கிச்சன் டேப் ஆகட்டும், சிங்க் ஆகட்டும், பாத்ரூம் டேப் ஆகட்டும், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு டேப்பில் போட்டுறதை காட்டுறேன். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி, ஆக்சுவலி உப்பு தண்ணி தான் இங்கே எல்லாம். அந்த உப்பு தண்ணி கரெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த வரண்டின்ட்டு இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கையில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நான் இதை தேய்ச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் காட்டுறேன். தேய்ச்சி அப்படியே விட்டுருங்க, எதுவும் வச்சு ஸ்க்ரப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு துணியில வந்து கொஞ்சமா ஈரம் முக்கி தொடச்சு எடுத்துருங்க. இதை நான் தொடச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, டிண்டு நான் தான் தொடைப்பேன். நான் சரி பாப்பா சரி, நான் உன்ன வீடியோ எடுக்கலாம். அம்மா அதை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன், இல்லைங்க. ஸோ நான் அதை இதை மட்டும் காமிச்சிடுறேன், பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக போயிடும். இது இன்னும் நான் நல்லா கிளீன் பண்ணல டிண்டு பாப்பா, அதுக்குள்ளே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டா. டிண்டு விழுந்துட போகிற இது ஊறிட்டு இருந்த கேப்ல நான் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வந்து கொம்பு வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பச்சை மிளகாலாம் பறிச்சுட்டு வந்தேன் நான். அப்புறம் உங்களுக்கு வெண்டைக்காய் நான் காட்டில் இங்கே இருக்கு. அப்புறம் நான் ஹேர் பேக்குக்காக இந்த ஆலோவேரா எடுத்துட்டு வந்தேன். ஒருவேளை இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வாவு. அப்புறம் இன்னொரு பிராண்ட் இது கூட நல்லாயிருக்கும். ஸோ அது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ் மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இப்போ அதோட ஃப்ளெஷ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நான் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா முடிஞ்சளவு கையிலேயே மசிச்சு தலையில் தேய்ச்சிக்க போகிறேன். தேய்ச்சிட்டு
ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்புறமா தலை குளிச்சிருவேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பேச்சு பேசுகிறா பாருங்கள். போதும் பாப்பா, தண்ணி வேஸ்ட் பண்ணாத, மூடு மூடு. இங்கே பாருங்க, முடிஞ்ச அளவு குழ குழன்னு ஆயிடுச்சு. இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தலையில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் இது ஊறட்டும், அதுக்கப்புறமா தலை குளிச்சிருவேன். நிறைய பேர் நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டீங்க. கமெண்ட்டில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாலையும் பிங் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன், வாவோட ஆர்கன் ஆயில் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர், ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது, கண்டிஷ்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு ஏதோ செட் ஆகிடுச்சு, ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால இதுவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான். இது வந்து ஆல்மோஸ்ட் காலி, இன்னும் ஒரு வாஷ்க்கு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாவ்லேயே வேறு ஏதாவது ஆர்கன் ஆயில் இல்லாமல் வேறு ஏதாவது ஷாம்பு நல்லா இருக்குமா அப்படின்னும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேபி அதை அடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் கண்டிஷ்னர் இருக்குது எனக்கு, கண்டிஷ்னர் இன்னும் இருக்குது, அது வந்து எப்படியோ இன்னொரு ஷாம்பு பாட்டில் காலியாகிற வரைக்கும் இருக்கும். ஸோ எப்பவுமே அப்படி தான், ஷாம்பு காலி ஆகிடும், ஆனால் கண்டிஷ்னர் வந்து 2 ஷாம்பு பாட்டில் இருக்கிற அளவுக்கு எனக்கு வரும். நம்ம டின்ட்டு மேடம் இன்னும் கிளீனிங் முடியல. ஸோ நான் என் தலையில் இதை நல்லா ஊர்னதும் குளிச்சுட்டு நான் முடிஞ்சால் ஈவினிங் தனியாக வேறு ஒரு வ்ளாகாக கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். டிட்டு பாய் சொல்லுங்கள்.